நமஸ்காரம் இன்னைக்கு நாம பேச போகிறது வள்ளலார் செய்த மிகப்பெரிய ரசவாதம் சம்பந்தமாக முதல்ல வள்ளலார் யார்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் அவர் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய சித்தர் அவர் வடலூரில் தர்மசாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவுனார் அன்னதானத்தை ஊக்குவித்தார் பசுப்பினியை போக்க நிறைய விஷயங்களை செஞ்சார் ஓகேங்களா அவருடைய பாடலத்துக்குப்ப நம்ம திருவருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆறு திருமுறைகளை கொண்டது பல ரகசியங்களை கொண்டது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போது ரசவாதம் சம்பந்தமாக ரசவாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையாக சொல்லும்னா செம்பு அப்படிங்கிற உலோகத்தை எடுத்துக்கிட்டு அது கூட பல மூலிகைகளை சேர்த்து வேதை முறையில் அந்த செம்பை தங்கமாக்குவது ரசவாதம்னு நம்ம சொல்லலாம் பல சித்தர்கள் ரசவாதம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்துக்காக ஆசைப்பட்டு இல்ல தங்கத்தை பல மருந்துகளோட சேர்ப்பதற்கான கூட்டு போல நம்ம பயன்படுத்துவோம் சித்த மருத்துவத்துல அதற்காக தான் அவங்க தங்கத்தை ரசவாதம் மூலயமா பண்ணாங்க ஓகேங்களா சித்தர்கள் தங்கத்தை பெருசாக மதிச்சதே கிடையாது வள்ளலாலும் தங்கம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க எப்பன்னு கேட்டிங்கன்னா தர்மசாலை கட்டும் பொழுது பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் ஒரு அண்டால விபூதியை கொட்டி ரசவாதம் பண்ணி தங்கம் பண்ணதாக சொல்லுவாங்க ஆனால் அது சிறிய ரசவாதம் மட்டுமே அவர் செஞ்ச மிகப்பெரிய ரசவாதம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓகேங்களா அது ரொம்ப பெரிய ரசவாதம் அந்த ரசவாதம் எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களோட மனங்களில் ஏற்பட்டுச்சு மக்களோட மனங்களில் பல மூட நம்பிக்கைகளும் சாதி சமயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கைகளும் ஏற்றத்தாழ்வு போன்ற விஷயங்களும் இருந்துச்சு அந்த விஷயங்களை அவரோட ரசவாதம் மூலியமாக மாற்றி மக்கள் அனைவரும் இறைவன் முன் சமம் அப்படின்னு புரிய வச்சார் ஓகேங்களா அதை எப்படி புரிய வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பாடல்கள் மூலியமாக அவருடைய கருத்துகள் மூலியமாக திருவருப்பா அப்படிங்கிற அந்த பாடல்களை நம்ம படிக்க படிக்க நாம் எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிப்போம் திருவருட்பா பாடல்கள் மூலியமாக வள்ளலார் மக்களின் மனங்களை மாற்றினார் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் மாற்றப்போ மாற்றினார் என்பது கடந்த காலம் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்பது நிகழ்காலம் மாற்றப்போகிறார் என்பது எதிர்காலம் ஸோ இந்த பாடல்கள் மூலயமா இன்னமும் வள்ளலார் மக்களின் மனங்களில் தான் இருக்கிறார் என்ற மாற்றத்தை தான் அவர் செய்த மிகப்பெரிய ரசவாதம்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா மனசு அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரிங்க நல்லதும் நினைக்கும் கேட்டதும் நினைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசை அவருடைய பாடல்கள் மூலியமாக மாற்றுவத்தை தான் மிகப்பெரிய ரசவாதம்னு நான் சொல்லுவேன் எல்லா சித்தர்களும் இதை பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நமக்கு ரொம்ப சமீப காலகட்டத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் தான் வள்ளலார் பலாசக்தியினரு அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்